என் அன்பு பிள்ளைகி, உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். குழந்தையே, வாழ்க்கையில் எப்போதுமே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனி. உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே. பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை தவறிவிடுவா. உன்னிடம் ஒரு குறை இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ரொம்ப யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்ற. அதை தவிர்த்து வா. உன் கர்வம் ஆணவத்தை தூர எறி, உனக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றிற்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா? அவர்களிடம் இருந்து விலகி செல். அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை இழந்து விடாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு, நான் பார்த்துக் கொள்கின்றேன். நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன். நீ வருந்தாதே. அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா? எனக்கு தெரியும் குழந்தையே, என் குழந்தை எப்படி என்று. நீ கண் கலங்காதே. அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். கலங்காமல் இரு. மனிதர்கள் செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், அவர்கள் செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ உன்னை செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலையாகு, இல்லையேல் சிற்பியாகு. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காது என தெரிந்தும் எதிர்பார்க்காதே. அவமானப்படுத்தப்படுவார். நல்ல குணம் படைத்த உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன். பொறுமையாக இரு தங்கமே. முற்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன். வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன். நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசியுடன் நடக்கப் போகின்றது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடப் போகின்றேன். உனக்கான நல்ல நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகப் போகின்றது. உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா. இந்த குருவருள் சாய்பாபா என்ற என் பெயரை உச்சரி. பயம் வேண்டவே வேண்டாம். இனி நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன் தங்கமே. உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும். கலங்காதே. உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கப் போகின்றது. மகிழ்ச்சியாக நீ இருப்பாய். மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை ஒரு நாள் சந்தோஷமாக மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையுடன் இரு. எதற்குமே அஞ்சாதே. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படு. இந்த சாகியப்பா உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் போதும் கவலை எதற்கு? உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். சந்தோஷமாக வாழ்வா. எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கடைசியில் எல்லாம் சரியாகும் என நம்புங்கள். சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என நம்புங்கள். எதையும் ஆழமாக நேசிக்காதே, துன்பப்படுவார். எதையும் ஆழமாக யோசிக்காதே, குழம்பி விடுவார். எதையும் எங்கும் யாசிக்காதே, அவமானப்படுவார். உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதே. எந்த நிலையிலும் உன் நம்பிக்கையும் உழைப்பையும் முன்வைத்து செல். நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த இடத்தில் நீ இருப்பாய். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே. அதில் நேரம்தான் வீணாகின்றது குழந்தையே. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். நீ ஒருமுறை யோசித்துப்பார். என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றதென. நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய். நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகின்றாய் தங்கமே? நான் உன் கையை பிடித்து விட்டேன். ஆனால் நீ இன்னும் பிடித்துக் கொள்வதற்காக தயங்குகின்றாய். நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும். யாரிடம் பேச வேண்டும் என்பது தெளிவு. எதை பேச வேண்டும் என்பது அறிவு. அதை எப்போது பேச வேண்டும் என்பதே ஞானம். சரியோ தவறோ, வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை. தீர்வுகளை கேட்க நீ கெட்டவனும் இல்லை குழந்தையே. நீ பிறருக்கு செய்யும் துரோகம் உனது பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கும் பாவமாக மாறும். சிந்தித்து செயல்படும். வெற்றி பலரின் கனவு, தோல்வி பலரின் வாழ்க்கை. வெற்றி தோல்வியின் முன்னேற்றம், தோல்வி வெற்றிக்கான பாதை. வெற்றி சிந்திக்க விடாமல் இருக்கும், தோல்வி சிந்திக்க மட்டுமே வைக்கும். வெற்றி வாழ்க்கையின் ஒரு அங்கம், தோல்வி வாழ்க்கையின் அர்த்தம்.
இதுதான் வாழ்க்கை குழந்தைகள். யார் எப்படி இருந்தாலும் நீ நேர்மையாக இரு. அது தரும் பரிசு உண்மையான கம்பீரம். காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தே தீரும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பது தான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. கோபம், சோகம், கவலை, வெறுப்பு இவற்றையெல்லாம் ஒரு புறம் விலக்கிவிட்டு உன்னை ஒருமுறை பார்த்து புன்னகை செய். உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும். நாம் தினம் தினம் எவ்வளவு தான் உதவி செய்தாலும் நன்றி கெட்டவர்கள் உள்ளத்தில் நமக்கு மதிப்பே இருக்காது குழந்தையே. மதிப்பவனை மதிக்கும் பண்பு உன்னிடம் உண்டு. எதிர்ப்பவனை எதிர்கொள்ளும் துணிவும் உன்னிடம் தேவை குழந்தையே. நம்பிக்கை என்பது வெறும் சொல் சார்ந்தது மட்டுமல்ல, உங்கள் நடவடிக்கைகளையும் உங்கள் நேர்மையையும் சார்ந்தது. உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம். உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மௌனம். அன்பானவர்களிடம் இறங்கிப்போ, அன்பை புரிந்து கொள்ளாதவரிடம் ஒதுங்கிப்போ. யார் ஒருவர் நல்ல செயலை செய்தாலும் அவரை மனதார பாராட்டுங்கள். உங்கள் பாராட்டுக்கள் அவரை மேன்மேலும் நல்ல செயல்களை செய்ய வைக்கும். விருப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், விளைவுகள் குறையும். ஆசையை குறைத்துக் கொள்ளுங்கள், ஆபத்துக்கள் குறையும். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பது குறித்து கவலைப்பட வேண்டாம். நல்லதையே நினைத்து நீங்கள் செயல்படுங்கள். எப்படி உப்பின் மதிப்பு உணவில் இல்லாத போது உணரப்படுகின்றதோ உங்கள் மகிமையும் அவ்வாறே உணரப்படும். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீர்த்தனமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதே, ஏமாந்து போவார். இது என்னடா வாழ்க்கை என்று ஒருபோதும் எண்ணாதே. இது தாண்டா வாழ்க்கை என்று வாழ்ந்து பார். வரும் காலம் உன் கையில். கோபம் பிறவி குணம் அல்ல, அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம். ஆனால் அதனால் அழிவதென்னவோ நாம் தான் குழந்தையே. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காது. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எறும்பு புற்றிற்கு சர்க்கரை போட்டாலும் சரி, பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றினாலும் சரி, இரண்டுமே பக்கத்தில் சென்றால் கடிக்கத்தான் செய்யும். அதுபோல்தான் சில உறவுகள். நாம் என்னத்தான் செய்தாலும் அவர்களின் குணமும் அப்படித்தான் குழந்தையே. நம்மால் முடியவில்லை என்றால் அதை சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு இங்கே அதிக மதிப்புண்டு. யார் விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை நின்று போகாது தங்கமே. ரயில்கள் போன பின் தண்டவாளங்கள் வெறிச்சோடி போகலாம். ஆனால் தண்டவாளங்களை தேடி ரயில்கள் மீண்டும் வந்துத்தான் ஆக வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள். அது தரும் பரிசை வேறு ஏதாலும் தர முடியாது. நம்மை கோபப்படுத்துவது ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் இருந்து வெல்வது நம் கொள்கையாகவே இருக்கட்டும். வாழ்க்கையில் நமக்கான அடையாளம் நாம் உருவாக்கியதாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. என் வைரமே, சுமைகளை கண்டு துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான். உன் துன்பங்கள் யாவும் முடியும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. இனி உனக்கு வசந்த காலமே. நீகனிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக் கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. அதற்கு நீ தயாராக இரு. அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். என் வருகைக்காக காத்து கொண்டிரு தங்கமே. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உன் வாழ்வில் கெட்ட கர்மாக்கள் இருந்தால் அதை அனுபவிக்க வேண்டும். யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் நிச்சயம் அதன் பிறகு நல்ல வழி பிறக்கும். என்னை நம்பு. நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படாதே. என்னை தரிசி, உணர்ந்து கொள், நேசி, சரணடைந்து விடு. இதை விட வேறெந்த உணர்வும் புனிதமானது அல்ல தங்கமே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் சுபிக்ஷமாக நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகின்ற எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவனை நான் மிகவும் நேசிக்கின்றேன். நீ எப்போதும் என் பார்வையில் தான் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. அதற்காகத்தான் இன்று நான் உனக்கு காட்சி கொடுக்கப் போகின்றேன். என் அனுமதி இல்லாமல் உன் நிழலை கூட யாராலும் நெருங்க முடியாது என்பதை நினைவில் கொள். துரோகங்களும் ஏமாற்றங்களும் இங்கு இல்லை என்றா மனிதர்களின் சுயரூபங்களை எளிதில் கண்டறிய முடியாது. இறை சூட்சமங்களுக்குள் இதுவும் ஒன்று. எளிதில் கடப்பது என்பது சற்று கடினமே. செதுக்க செதுக்கத்தான் சிற்பம், அடிக்க அடிக்கத்தான் ஆபரணம். நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது தங்கமே. நீயும் உன் குடும்பமும் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றீர்கள். உன்னை நினையாமல் ஒரு நொடியும் கழிவதில்லை. உன்னை வணங்காமல் ஒரு பொழுதும் விடுவதில்லை சாயப்பா.
உன்மேல் அன்பை பொழிவதற்கே பிறப்பிடுத்தேன் என்று என்னையே கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார். கலங்காதே, ஒருபோதும் என் பிள்ளையை நான் கைவிட மாட்டேன். நல்ல மனதிற்கு நல்லதாகவும் கெட்ட மனதிற்கு கெட்டதாகவும் தெய்வீக மனதிற்கு தெய்வீக காட்சியாகவும் இந்த உலகம் தென்படுகின்றது. படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் உனக்கு துணை வேண்டும் தங்கமே? கலங்காதிரும், அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் வைரமே, மற்றவர்கள் உன்னிடம் கருணை காட்டாவிட்டாலும் அவர்களிடம் நீங்கள் கருணை காட்டுங்கள். பதிலுக்கு நீங்கள் அன்பை பெறாவிட்டாலும் கூட அன்பை பரப்புங்கள். உங்களுக்கு உதவ யாரும் இல்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவுங்கள். நீங்கள் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். அதுதான் இயற்கையின் விதி. உன் கவலை நீ உருவாக்கியது அல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருக்கிவிட்டது என்பதை நான் அறிவேன் தங்கமே. உன் கவலைகளை கனப்பொழுதில் களைய வருகின்றேன். அமைதியாக இரு, உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. சகித்துக்கொள். அனைத்தையும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு. எதுவுமே நிரந்தரமில்லை குழந்தையே. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு இரு. நான் உன்னுடையவன் என்ற விஷயத்தை மறந்து விடாதே. உங்களுடனேயே இருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதீர்கள். உங்கள் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா? சொல் குழந்தையே, நன்மையை செய். விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இறைவன் உன்னை காப்பாற்றுவார். தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர், தீங்குக்கு பதிலாக நன்மையை செய். பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது. சாயியிடம் ஒரு திட்டம் உள்ளது. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. எப்போதும் என் மீது நம்பிக்கை வைத்திரு. மாற்றம் என்பது ஒருவரிடத்தில் ஆரம்பிக்கும் ஒரு புத்துணர்வான எழுச்சி. அதை உன்னிடத்தில் கொண்டு வரவே என்னுடைய இத்தனை போராட்டங்களும் உனக்காக. சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும். நீ கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.